வணக்கம் யூடியூப், நான் இம்ரான் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஜில்லா படத்தோட ஒரு ப்ரிவ்யூ மாதிரி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த ஜில்லா படம் வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். அதோட முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன்லாலும் விஜயும் சேர்ந்து நடிக்கிற படம் முதல் தடவை. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பொங்கலில் விஜய் விசஸ் தளபதி, அதாவது என்னன்னு சொல்லுவேன்னா, விஜயோட ஜில்லாவும் தலையோட வீரமும் வரையத்தங்க ரிலீஸ் ஆகுது. இது இந்த ரெண்டு தான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு போன இது முக்கியமான காரணம் இந்த படத்தோட. அது மட்டும் இல்லாமல் விஜய் முக்கியமாக இளைய தளபதி இந்த படத்தில் வந்து எம் நேசன் சொல்லிட்டு அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஜெயம் ரம்பியோட அசிஸ்டன்ட் டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் கஜல் அகர்வால் செகண்ட் டைம் வந்து விஜயோட பேர் பண்ணுறாங்க துப்பாக்கிக்கு அப்புறம். மகத் ராகவேந்திரா அவங்களுக்கு தெரியும், மங்காத்த படத்தில் நடித்தவர். அது மட்டும் இல்லாமல் நிவிதா தாமஸ், சூரி, சம்பத், பிரதீபா, தம்பி ராமையா, பூர்ணிமா, பாக்யராஜா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கார்லெட் வில்சன் சொல்லிட்டு ஒருத்தவங்க இந்த படத்தில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் சாங் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன சொல்ல ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து மலையாளம் மற்றும் தமிழில் ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 10 பொங்கல், அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 20 ஆடியோ அண்ட் டீசர்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் டீசர் எதுவும் ரிலீஸ் ஆகலை, டீசர் அதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள் இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு 12 வருஷம் கழித்து வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வருஷம் கழித்து வந்து வைரமுத்து சார் வந்து இந்த படத்தில் விஜய்க்காக ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து மாஸ்டர் ராஜ் சுந்தரம் வந்து இந்த படத்தில் டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் சாங் தான் படத்தில் முக்கியம்னு சொல்லலாம். யுகபாரதி லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. எஸ்பி பாலசுந்தரம், சங்கர் மகாதேவன் பாடியிருக்காங்க பட்டு ஒன்று சொல்லிட்டு ஒரு சாங். அது இப்போ சாங் மியூசிக்கோட ட்ராக் லிஸ்ட்லாம் வந்துச்சு, 8 ட்ராக். அது 2 கரோக்கே அண்ட் 1 ஜில்லா தீம். அது மட்டும் இல்லாமல் 5 சாங் இருக்குது படத்தில். அதில் வந்து முக்கியமான சாங் பார்த்தீங்கன்னா, விஜயம் ஸ்ரேயா கோஷலோட டியூட் சாங் பாடியிருக்காங்க. அந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா டி இமான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். எடிட்டிங் பார்த்தீங்கன்னா பிரவீன், ஸ்ரீகாந்த் ரெண்டு பேரும். ஆக்சுவலாக வந்து இந்த படத்தோட சினிமாடோகிராஃபர் நடராஜன் சுப்ரமணியம். ஆக்சுவலாக வந்து தமிழில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு கன்ஃபார்ம் இல்ல மலையாளம் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் வந்து ஆர்டி மேசன் ரைட்டர் பண்ணியிருக்காரு, டைரக்டர் பண்ணியிருக்காரு, ஆர்பி சௌத்ரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்து ஒரு தலைவாக்கு அப்புறம் வரப்போகிற படம் ஜில்லா. ஸோ பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், அதை பூர்த்தி செய்யுமா இல்லையா என்னன்னு தெரில. விஜய் இளைய தளபதி விஜயோட எல்லா ஃபேன்ஸுக்கும் ஒரு பயங்கரமான படம் அப்படின்னு தான் சொல்லலாம். எதிர்பார்ப்பான படம். அதே போல் வீரமும் தலையோட பயங்கரமான எதிர்பார்ப்பு படம். இந்த பொங்கல் பயங்கரமான பொங்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்ஃபார்கெட்டபிள் பொங்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார்கெட்டே பண்ண முடியாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உண்மை நிறைய வீடியோ வேணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.